அந்த அஞ்சலிய வீட்டை விட்டு அனுப்ப. இவ்வளவு நல்லா நம்ம பண்ணாத வேலை இல்ல, போடாத திட்டம் இல்லமா? ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே என்ன? ஆனா இப்ப எந்த திட்டமும் போடலையமா, அவளை கட்டம் கட்டி அனுப்பி வச்சிட்டியே. இந்த சான்ஸ் தானா வந்த சான்ஸ், அத நீ தரமா யூஸ் பண்ணிட்டமா? நாம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலனா எப்படி? நல்ல வேளையா அஞ்சலி பிரச்சனை நடக்கும்போது அவர் வீட்டுல இல்ல. அவர் மட்டும் இருந்திருந்தா அஞ்சலி அவர் போக விட்டுருக்க மாட்டாரு. ஆமாமா, மறுபடியும் நாம ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். நமக்கு அந்த சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னுதான் அவர் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆமா, அவர் திரும்பி வந்து கேட்டா என்ன சொல்றது? அவரை நான் சமாளிச்சிருவேன். எப்படியோ நாம நினைச்ச ஒரு விஷயத்த நடத்தி முடிச்சிட்டோம். அஞ்சலி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. ஆனா ராஜா அவளை மறக்க மாட்டேனம்மா. அவனை எப்படி அதுல இருந்து நம்ம மீட்டு கொண்டு வர போறோம்? அவ போயிட்டால் என்ன, நம்ம தைரியமா இருக்க முடியாதுமா? ராஜா எப்ப வேணாலும் மனசு மாறி அவளை போய் கூட்டிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எனக்கும் தெரியும், ஆனா அவன் போக மாட்டான். ஏன்னா நான் அவனை போக விட மாட்டேன். ஏமா, நாம என்ன 24 மணி நேரமும் அவன் கூட இருந்து பாத்துக்கவா முடியும்? ஆபீஸ் போறேன்னு, ஷாப்பிங் போறேன்னு, ஹோட்டல் போறேன்னு அவன் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் போய் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம கட் பண்ணோம். அவன் நினைப்பே அவனுக்கு வரக்கூடாது. அவன் மேல அவனுக்கு வெறுப்பு தான் வரணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. அவனை வீட்டுக்குள்ள புடிச்சு வைக்க வேண்டிய வேலையை மட்டும் நீ பாத்துக்கோ. அவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிச்சு வச்சிடலாம். பிரிக்கணும்னே அவங்க ரெண்டு பேரும் எந்த ஜென்மத்திலயும் சேரவே கூடாது. என்ன சொல்ற நீ? என்ன கை நீட்டி அடிச்சிட்டான். இவ்ளோ சொல்லியும் என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கலனா இனி நீ இந்த வீட்டுல இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. சரி, கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். சுலோச்சனா கிட்ட நீ மன்னிப்பு கேளு, இல்லனா நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. அஞ்சலி, மன்னிப்பு கேளு. அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி, சாரி தானே? இல்ல ராஜா, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. எங்க போறதுனே தெரியலையே. வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போனா அம்மா 1008 கேள்வி கேட்பாங்களே. அவங்க வேற உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்னத்த சொல்றது? ஓ, மனசுக்குள்ள 1000 கேள்வி இருக்கு. உன்னை சுத்தி பெரிய வலை பின்னப்பட்டிருக்கு. ஒரு நாள் அதை அறுத்துட்டு நீ வெளியே வரப்போற. அது வரைக்கும் இப்படி ஊசலாட்டம் தான் இருக்கும். நீ பூமாதேவி மாதிரி எல்லாத்தையும் தாங்கிக்குவ. அதே நேரம் எரிமலை மாதிரி வெடிச்சுக்கிட்டு வந்துருவ. எந்த கவலையும் இல்லாம போத்தாயி. எதிர்த்து நிக்கிற எல்லாரும் ஒரு நாள் உன் காலடியில வந்து விழுவாங்க. அது எழுதப்பட்டது தாயி.
இப்ப நடக்கிறது எழுதப்படாதது. அது இஷ்டத்துக்கு போக விடுத்தாயி, முடிவு ஓ இஷ்டத்துக்கு வரும். ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சி அலைஞ்சி நான் இழைச்சே போயிடும் போல இருக்கு. பிரகதி டிஸ்சார்ஜ் ஆகிருக்குல்ல, ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆயிடணும்னு பயமா இருக்கு. வேணா அஞ்சலி, நீ இதை எனக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போவ, உன் பின்னாடியே சுலக்ஷனை வந்து அதை புடிங்கி குடிச்சிட்டு போயிடுவா. நீ டைரக்டா சுலக்ஷனை கொடுத்துட்டு போ. கொடுக்கறதே நான் தான். இந்தாங்க கொடிங்க, இது உங்களுக்கு தான். ஐயோ இது எனக்காவா? ஐயோ இது என் கண்ணாலே நம்ப முடியலையே. குடிங்க. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல தெரியுது. இருக்காதா பின்ன? இத்தனை நாளா யார் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சனோ அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா. யார் போகணும் நினைச்ச? யாரு? ஓ சுமதியா? சூப்பர் 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 சூப்பர். எப்பா இனிமே எப்பவுமே அஞ்சலோட சாப்பாடு தான். அற்புதம், சூப்பர் சூப்பர். கொடுங்க. என்ன உடனே ஜூஸ் புடிக்கிட்ட? நான் இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல. அது எப்படிங்க? நாங்க எல்லாரும் ஒண்ணு யோசிச்சா நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு யோசிக்கிறீங்க. சுலோ, நான் கூட்டத்துல ஒரு ஆள் இல்ல, கூட்டத்துக்காக ஒரு ஆள், நான் ஒரு தனி பிரவி. ஆமா, ஜூஸ் போட்டது நீயா இல்ல அஞ்சலியா? நான் தான் போட்டேன். அப்ப அந்த ஜூஸ நீயே எடுத்துக்க. நான் கூட ஏதோ அஞ்சலி போட்டதுன்னு நினைச்சேன். உங்களோட அந்த எண்ணத்துக்காக தான் நான் அந்த ஜூஸையே புடுங்கன. என்ன ஒரே அடியே புலம்பிட்டே இருக்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. இந்த வீட்டை விட்டு போனது சுமதி இல்ல, அந்த அஞ்சலி தான். அஞ்சலியா? என்ன நினைச்சு? அது வந்து ஐஸ்வர்யா அவளை மன்னிப்பு கேட்க சொல்லியோ அவ முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டாங்க. செய்யாத தப்புக்கு அவ எப்படி மன்னிப்பு கேப்பா? சந்தர்ப்பமும் சாட்சியும் அவளுக்கு எதிராக நின்றுச்சு, அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு பிரகதி ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கிறது காரணம் அவதான. அதனாலதான் அவ வீட்டை விட்டு போகட்டும்னு விட்டுட்டேன். நீ பண்ண தப்புக்கு அவதண்டன அனுபவிக்கணுமா? நான் மாட்டி இருந்தா இன்னும் பிரச்சனை அதிகமாயிருக்குங்க, அதனாலதான் அவளை மாட்டி விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இதெல்லாம் தப்பு ஸ்லோ. தப்புன்னு தெரியும், ஆனா இத செஞ்சாதான் நமக்கு சரியானதெல்லாம் கிடைக்கும். எப்படியோ பண்ணிட்டு போ, ஆனா இது என்னைக்குமே நல்லது இல்ல. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க என்னைக்குமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்க. நீங்க போனா போய்க்கோங்க, இந்த ஜூஸ நம்மளே குடிச்சுக்கலாம். ஏங்க நீங்க எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் செய்ய மாட்டேனா? முதல்ல உனக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நீ எல்லா வேலையும் செய். ஏங்க எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். அதை நீ சொல்லக்கூடாது, டாக்டர் தான் சொல்லணும். ஆமா, அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க போறாருக்கும். அவங்க கேக்கும் போது சொல்லணும் இல்ல? சரி அதை விடுங்க. நீங்க ஊருக்கு போனீங்களே, போன விஷயம் என்னங்காச்சு? எங்க பவானி, இங்க இருக்கும் போது வாடா பாத்துக்கலாம் வாடா பாத்துக்கலாம் சொன்னாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம்னு தட்டி கழிக்கிறாங்க.
அப்புறம் எதுக்குங்க அத்தனை நாள் அங்க இருந்தீங்க? வந்துட வேண்டியதானே? இவன் கைவிட்டா அடுத்தவன், அடுத்தவன் கைவிட்டா இன்னொருத்தன், அப்படியே நாள் போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்து என்னதான் பண்ண போறீங்க? வேற ஏதாவது வழியை யோசிக்கணும், இல்லனா இங்கயாவது வேலைக்கு போறதுதான் உத்தமம். எங்க ராஜா தம்பிய கேட்டா என்ன? என்ன பவானி, பொண்ணு வாழ போயிருக்கிற இடத்துல போய் கை நீட்ட சொல்றியா? சும்மா இல்லங்க, கடனாதான். நாம வேணும்னா வட்டி கூட போட்டு கொடுத்துடலாம். வட்டி போட்டு தரேன், பணம் கொடுங்கன்னு கேக்குறது நாம அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி. சரி, கடனா கொடுங்கன்னு கேக்கலாம். அவங்க கிட்ட போய் கடன் கேட்டா அது நமக்கு அவமானம். அதனால இந்த ஐடியாவை விட்டுட்டு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். என்ன எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ முன்னால போன அப்புறமா வரேன்னு சொன்னாருமா, அதனால நான் பைக்ல வந்துட்டேன். ஏமா, ராஜா தம்பிய நீ ரொம்ப தொந்தரவு பண்ணாதமா. உனக்கு அப்படி வரணும் போகணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிடுமா, நான் வந்து உன்னை கூட்டு வரேன். சரி, உள்ள வா. பவானி, அஞ்சலி கூட்டு போய் காஃபி போட்டு கொடு, நான் மீதி இருக்க துணியை காய போட்டு வந்துறேன். அப்பா இருங்க, நீங்க போங்க, நான் செய்யறேன். இல்லம்மா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போமா. பவானி கூட்டு போ. சொன்னா கேட்க மாட்டாரு. வா, நம்ம போல. வா போமா. இல்ல ராஜா, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நான் தான் உங்களோட மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது ஒரு நாளும் நடக்காது. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் ஓய மாட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கத்த. இப்படி ஸ்ட்ரைட்டா முகத்துக்கு நேரா பேசினா, எனக்கு பிடிக்காத விஷயத்த பேசினாலும் எனக்கு பிடிக்கும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, உன் முகத்துக்கு நேரா சொல்றேன், நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். இது டீல், முடிஞ்ச பண்ணுங்க. என்னத்த ரொம்ப காரமா இருக்கா? அஞ்சலினாலே காரம் தான் அர்த்தம். தண்ணி குடிங்க அத்த. வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்ப முடியாத சூழ்நிலை, அதான் பேசாம இருந்துட்ட. இல்லனா இந்நேரத்துக்கு நீ வெளியே போயிருப்ப. நடக்காதத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு, விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எப்படி அத்த டக்கு டக்குன்னு புதுசு புதுசா ஐடியா பிடிக்கிறீங்க? தாலினா ஜோசியர் வச்சு தடுக்கிறீங்க, ரிஜிஸ்டர்னதும் எங்க இருந்தோ கணேஷ் ஒருத்தர் இறக்குறீங்க, எப்படி உங்களால மட்டும் எப்படி எல்லாம் முடியுது? இத நான் தான் பண்ணேன்னு எப்படி சொல்ற? எனக்கு எதிரேன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஆள் நீங்க தானே. அப்படி இருக்கிறப்போ கண்டுபிடிக்கிறதா கஷ்டம்? கண்டுபிடிச்சிட்ட. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறது
உனக்கு ரொம்ப கஷ்டம். உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வெளிய போறதுக்கு தயாராரு. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கத்த. நீங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க, இதுல ஜெயிச்சிருவோம் அதுல ஜெயிச்சிருவோன்னு, ஆனா கடைசியில தோத்துதான் போறீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பேசாம என்ன ஏத்துக்கோங்க. நானும் மனசுல எதையுமே வச்சுக்காம உங்களை நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன். உன்ன பாத்துக்கவே உனக்கு வழி இல்ல, இதுல நீ என்ன பாத்துக்க போறியா? போ, போய் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. அத்த ஒரு நிமிஷம், உங்களால என்ன அனுப்பவே முடியாது. என்கிட்டயே சவால் விடுறியா? உன்ன நான் எப்படி அனுப்பி காட்டுறேன் பாரு. முடிஞ்ச என்ன அனுப்பி பாருங்க. நான் உங்களுக்கு ஏத்த மருமக தான் தெரிய வந்தது, அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன உளற? நான் கூட உங்க ஸ்டைல், ஆட்டிடியூடு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஏமாந்துட்டேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? நீங்க எந்த ஜமீன் வம்சம் அத்த? இப்போ இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோடது எந்த ஜமீன்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்போ இல்ல, என்ன பார்த்து நீ இந்த ஜமீனுக்கு ஏத்தவ இல்ல. எங்களது ஜமீன் பரம்பரை, நாங்க ஜமீன் பரம்பரைய சேர்ந்த பொண்ணதான் என் பையனுக்கு கட்டி வைப்பேன்னு வெறும் ஜமீன் புராணமா பாடுனீங்களே. இப்போ உங்க புராணமே எனக்கு தெரிஞ்சு போச்சத்த, அத கேக்கதான் வந்த. நீங்களும் என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தானே வந்திருக்கீங்க? அப்புறம் எதுக்கு அத்த ஜமீன் பொண்ணுதான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறீங்க? ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி ஜமீனா கன்வெர்ட் ஆகலான்னு உங்களை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்க போறேன். நீ என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உன்னை இந்த வீட்டு மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன். உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுதான் என்னோட முதல் வேலையே. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நான் தான் உங்க மருமக. நான் தான் மருமகளா வரணும்னு உங்க தலையில எழுதியாச்சு. அதை யாராலையும் மாத்த முடியாது. மாத்தி எழுதுறவதான் இந்த ஐஸ்வர்யா. எப்படி எழுதுறேன்னு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். நீங்க சொல்றது கரெக்டா, நான் உங்ககிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே சுமதி. ஐயா சுமதி, இங்க வாமா. என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன பிரச்சனை? தெரியலிங்க ஐயா, அஞ்சலி அம்மாவுக்கும் சுலோச்சனா அம்மாவுக்கும் ஏதோ சண்டை. சண்டை பெருசாயி அஞ்சலி அம்மா சுலோச்சனா அம்மாவை அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாளா? ஆமாங்க ஐயா.